Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னாங்க எப்படி ஒரு மூவி போஸ்டர் ஒன்று ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி எப்படி டிசைன் பண்ணுறன்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மூவி போஸ்டர் தான் நான் இன்னைக்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு படிச்சு கொடுக்க போகிறேன். இது ரொம்ப லேஸாக ஒரு 15 minutes இந்த மாதிரி ஒரு மூவி போஸ்டரை வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளலாங்க. இது எப்படின்றத இன்னைக்கு நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகணும்னா ஃபைலில் போயிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து இந்த போஸ்டர் நான் செஞ்சுருக்கேன், சாதாரணமாக ஒரு A4 சைஸுக்கு செஞ்சுருக்கேன். இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம். இப்போ நான் வந்து இதை வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் பேப்பர் பண்ணுறேன். இல்லை நிறையா சைசஸ் இருக்குது பாருங்கள், இல்லை பீசெட் எடுத்திங்கன்னா இல்லை நிறையா சைசஸ் இருக்குது. இப்போ அதை வந்து நான் வந்து இன்டர்நேஷ்னல் பேப்பர் செலக்ட் பண்ணேன். இன்டர்நேஷ்னல் பேப்பரில் உள்ள சைசஸ் பார்த்தீங்கன்னா A6 இருக்குது, A5 இருக்குது, A3னா A4 மாதிரி டபுள் சைஸ் தான் A3னுவாங்க. இந்த மாதிரி நிறையா சைசஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான சைசஸை நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான சைஸ் நான் வந்து A4 தீர்மானிச்சுக்கிறேன். நான் வந்து ஓகே A4 நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. ஓப்பன் ஆகுனா உங்களோட ரைட் ஹேண்ட் கார்னரில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர், இந்த லேயர் தாங்க நான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகியிருக்கு. ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். இந்த பேலட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் டூல் பாக்ஸ்ன்னு சொல்லி. இது தான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். இதில் தான் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை வந்து செய்ய போகிற இடம் தான் இது. அதாவது ஹார்ட் ஒர்க்னா நம்மளோட போஸ்டரை. இது சொல்கிறது லேயர் பேலட்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என் ஏற்கனவே செஞ்சதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது டபுள் கலர் மிக்ஸ் கலர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு கலர் இல்லை, பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெட் இருக்குது, இதில் வந்து ஒரு ஒரேஞ்ச் கலர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கலர் மிக்சிங் ஒன்று செஞ்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு கலர் மிக்சிங் ஒன்று பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இல்லை நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக என்கிட்ட ப்ரீவியஸ் டியூட்டோரியல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி சொலிட் கலர் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் கிரேடியன் கலர் எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காத நண்பர்கள் இருந்தால் என் ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோட்டோஷாப் பேசிக்னு சொல்லி இந்த டியூட்டோரியல்ஸில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு மிக்ஸ் கலர் ஒன்று நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேயருக்கு போயிட்டு நியூ ஃபில் லேயர் இதில் போயிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா சொலிட் கலர்னு ஒன்று இருக்குது, கிரேடியன் கலர்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து கலர் மிக்சிங் ஒன்று தான் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க, கிரேடியன் ஃபில்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் கிரேடியன் ஃபில்ல நடுவில் அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீசெட்ஸ்னால் லெவலில் உங்களுக்கு இந்த டிசைனை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ஒரு டிசைன் வந்து நானே நீங்களே கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட டிசைன் அமையும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி அமையும். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கலர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு வெள்ளை, என் கலர் கொடுத்துருக்காங்க என்னது கருப்பு, இல்லை பார்த்தா ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது வெள்ளை முடியுது, இங்கே இதில் முடியுது பிளாக்ல முடியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஸ்டார்டிங் கலர் எங்கே கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பேலட்டில் வந்து அந்த நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த கலர் வந்து இங்கே வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணணும், இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த கலருக்கு செலக்ட் ஆகும். தென் இந்த இதுக்கு வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நோட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டார்க்கான ரெட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கலருக்கு. அதுக்கப்புறம் வந்து எந்த லாஸ்ட் கலருக்கு வந்து லாஸ்ட் கலர்னால் இது இந்த இடம். இப்போ கரண்ட்டாக இருக்க கலர் வந்து பிளாக் வந்து இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளாக்கை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோடனே இந்த பிளாக் கலர் வருதுங்கண்ணே, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் கொஞ்சம் இந்த கலர் பேலட்டில் வந்து தன கலர் பேலட் தேவையான கலரை வந்து இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
இல்லை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று ஒரு கலர் ஒன்று இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேலட்டில் இப்படி மூவ் பண்ணுற நேரம் இந்த கலர் வந்து நல்லா மூவ் ஆகுது. இப்படி நம்மளுக்கு தேவையான கலர் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து கிளிக் ஓகே பண்ணுறேன். இப்போ இதையும் கிளிக் ஓகே பண்ணுறேன். இதையும் கிளிக் ஓகே பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நைஸ் லுக்குக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டை பொறுத்தவரை இங்கே ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் லேயர் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச விஷயம் வேணால் லேயரில் போயிட்டு நியூஸ் லேயரில் போயிட்டு கிரேடியன்ற ஆப்ஷனில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இஃபெக்ட் ஒன்று செஞ்சீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்களோட போஸ்டருக்கு தேவையான இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அடுத்தது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் வந்து அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள வழி என்னன்னா இதுக்கு வந்து சொல்கிறது ஃபைல் இது மெனுஸ்னு சொல்கிறது. அதாவது வந்து ஃபோட்டோஷாப்பில் உள்ள சில சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுகளில் தான் இருக்குது. இப்போ வந்து ஃபைலுக்கு போயிட்டேன். இப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேவ் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ ஃபைலில் போயிட்டு இப்படி ஓப்பன் பண்ணேன். உங்கள் லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் எந்த இடத்துல உங்களோட இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொடுங்க. இந்த இமேஜ் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஓப்பன் பண்ணி கொண்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ விண்டோவுக்கு இந்த இமேஜ் வரும். இப்போ இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணி இந்த ஸ்பேஸில் வந்து நான் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா என் டாக்குமெண்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் நம்மளுக்கு கட் பண்ண கொஞ்சம் லேஸாக இருக்கும். அது செய்ய வேண்டிய ஒரு ஆப்ஷன் என்னன்னா இது உங்களோட டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸில் போயிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. இது சொல்கிறது வந்து நம்ம ஜூம் டூல்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து சும்மா அப்படி இந்த ஐக்கனை கொண்டு போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் கொடுத்துக்க ஜூம் டூல்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல் வந்து இப்படி எனேபிள் ஆயிரும். இப்போ அந்த டூலில் வந்து டூல் இந்த மாதிரி எனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஜூம் ஆகி இப்படி வந்துடும் இந்த இமேஜ் வந்து. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்க டூல் என்னன்னா ஜூம் டூல். இந்த ஜூம் டூலை வச்சு நீங்கள் கட் பண்ண முடியாது. நீங்கள் கட் பண்ணுற டூலுக்கு போகணும். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை நான் கட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த லெஷர் டூல். இந்த லெஷர் டூல்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த டூல் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இது வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி கட்டுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். இந்த டூல் வந்து கஷ்டம் கட் பண்ணுறதுக்கு. இந்த லெஷர் டூலுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணுற டூல் இந்த பென் டூல். இந்த பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தொடங்கணும். இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஒரு கிளிக் ஆன் பண்ணிக்கொடுங்க. இன்னொரு கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த இடத்த வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கிறோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ திரும்ப போயிட்டு அந்த பென் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து சரியாக அந்த மாதிரி பிடிச்சி கொண்டு வச்சுட்டு போங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இது மேலே போறதுக்கு வந்து மவுஸ் குரல் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா நீங்க இந்த ஹேண்ட் டூலை பயன்படுத்தி இந்த ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். திரும்ப போயிட்டு கிளிக் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ணலாம். ஃபஸ்ட் டூ டைம் செஞ்சு பாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பழகிட்டீங்கன்னா இந்த டூல் ரொம்ப லேசுங்க செஞ்சுட்டு போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூலில் லெஃப்ட் டூலில் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆயிரும். இதில் ஒரு செலக்டும் ஆகாது. நமக்கு தேவையான மாதிரி லேஸாக செஞ்சு கொள்ளலாம் வேலைகளை. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்து ஹேண்டூலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு விஷயம் தான் இருக்குல்ல. ஒன்று வந்து பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூலை இந்த இமேஜ் கட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க. ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதை வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரிக்கு எடுத்து
எடுத்துக்கொள்ளலாம். திரும்ப டூல கிளிக் பண்ணிட்டு ரொம்ப நான் வந்து கொஞ்சம் வேகமாக கட் பண்ணிட்டு போறேன். நீங்கள் கட் பண்ணுறேன்னு கொஞ்சம் லேசாக ஒழுங்காக பார்த்து கட் பண்ணுங்கள் இந்த துண்டெல்லாம். நான் வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு போகிறேன். இப்போ வந்து திரும்ப ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான இடங்களை திரும்ப பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அழகாக வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. இந்த மாதிரி இப்போ வந்து எங்கே தொடங்கினோமோ அங்கே வந்து இதை முடிக்கிறாங்க இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்ப ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த இழுத்துட்டு திரும்ப இதை எடுத்துட்டு இந்த இடத்துல தான் முடிக்கணும். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த செலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆயிருங்க. இப்போ நீங்கள் வந்து ஜூம் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜூம் இன் பண்ணியிருக்கிறீங்க. நான் ஜூம் அவுட் பண்ணுற நேரம் இந்த இடத்துல சாய ப்ளஸ்னால் வந்து இது ஜூம் இன் ஆகும். மைனஸை கிளிக் பண்ணுற நேரம் இது ஜூம் அவுட் ஆகும், குறையும். பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் செலெக்ஷன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து சில சில ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் கட் பண்ணுற நேரம் சரியாக பார்த்து கட் பண்ணிக்கொடுங்க. இப்போ வந்து ஃபுல் செலெக்ஷன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட இமேஜை வந்து செலக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் ரைட் சாரி ஜூம் டூலில் பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பென் டூலில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட செலெக்ஷன் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து மேக் செலெக்ஷன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபெதர் ரேடியஸ் வந்து ஜீரோ கொடுத்துருக்கு டிஃபால்ட்டாக. இங்கே நான் வந்து ஃபோட்டோ ஒன்று கட் பண்ணுறேன் ஏன்னா 1.5 சொல்லி கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு நான் ஓகே பண்ணிக்கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகும் அந்த ஏரியா. செலக்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ இதை வந்து எந்த ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டூல் என்னென்னா மூவ் டூல். இப்போ நீங்கள் இருக்கிற கரண்ட் டூல் என்னென்னா பென் டூல். பார்த்தீங்கன்னா உங்களோட ஐக்கனில் காட்டப்படும் இந்த டூலில் இருக்கீங்கன்னு சொல்லி பென் டூல். இப்போ நீங்கள் இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து இது முதல் செய்கிறேன் ஒருத்தர் சொன்னார் இப்போ ஜூம் டூல்லேருந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வராது, உங்களுக்கு மேக் செலெக்ஷன் சொல்ல ஆப்ஷன் வராது. நீங்கள் பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா தான் மேக் செலெக்ஷன்ற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் தீர்மானிச்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இப்போ நீங்கள் இருக்க டூல் என்னென்னா பென் டூல். இப்போ நான் மூவ் பண்ணுற டூல் என்னென்னா
மூவ் டூல கிளிக் பண்ணி தான் நான் மற்ற விண்டோவுக்கு மூவ் பண்ணணும் அந்த விஷயத்தை. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மூவ் டூல கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் டூல் பார்த்தீங்கன்னா அதான் மூவ் டூலாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இந்த விண்டோவை வந்து கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணிட்டு இந்த இமேஜை கொண்டு போயிட்டு இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் இந்த இமேஜ் வந்து சக்ஸஸாக வந்திருக்கு என்ற மற்ற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ இது வந்து எனக்கு தேவையில்லைங்க, இந்த ஒர்க் வந்து இதை வந்து இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணி கொடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக வந்திருக்கு இந்த இமேஜ் வந்து. இப்போ வந்து ஸூம் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸூம் அவுட்டில் இருக்கு என்ன கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து தேவையோட இமேஜ் வந்து கட் பண்ண இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜை வந்து இது வந்து இந்த லேயருக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து இதில் வந்து இன்னொரு இதே மாதிரி இன்னொரு லேயர் ஒன்று காப்பி இந்த லேயரை காப்பி பண்ண போகிறேன். இந்த இமேஜே நான் காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறதுக்கு இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி பாருங்க இந்த இந்த இடத்த இந்த இந்த புள்ளி இது வந்து டெலீட் ஆக்குறது லேயரை, இதை வந்து கிரியேட் பண்ணுறது, அதுலேயே ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறது. அப்போ இதை வந்து கொண்டு போயிட்டு இப்படி போட்டேன், போட்ட ஒன்று காப்பி ஒன்று வந்துடுது. பாருங்க நான் இன்னொரு தரம் செஞ்சு காட்டுறேன். இதுதான் அவங்களோட கரண்ட் லேயர், இந்த இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்க லேயர் இந்த லேயர் தான். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இதில் போடுறேன், அப்படி சும்மா ட்ராக் பண்ணி இதில் போடுறேன். போட்டால் அதில் அதில் இன்னொரு காப்பி ஒன்று வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த லேயருக்கு அதாவது இந்த இமேஜ் உள்ள லேயருக்கு இந்த இமேஜுக்கு நான் ஏதாவது எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும்னா இந்த இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த லேயருக்கு தான் நம்ம எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும்னு தவிர இந்த இமேஜுக்கு ஒன்று எஃபெக்ட் ஒன்று கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்கு தான் நம்ம எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இந்த லேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, நார்மல்னு சொல்லி டிஃபால்ட்டாக இந்த லேயரை வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த நார்மலை நான் வந்து இந்த நார்மலுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர் டச் கொடுக்க போகிறேன். டச் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும், ஒரு எஃபெக்டுக்கு வந்துடும். இப்போ வந்து கலர் டச் கொடுத்துட்டு அப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் குறைக்கிறேன், ஒரு 37 வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். இல்லை நீங்கள் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லை இப்போ இந்த இதே நீங்கள் எடுத்து பண்ணிங்க இப்படி தான் உங்களோட கரண்ட்டில் மொத ட்ராக் பண்ணுற நேரம் இருந்துச்சு. இப்போ எஃபெக்ட் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன லுக்குக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது முடிச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் வந்து ஸூம் அவுட் பண்ணுறேன். ஸூம் அவுட் பண்ணிட்டு இந்த இமேஜை நான் கொஞ்சம் பெருசாக்க போகிறேன். பெருசாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ ரெண்டு இமேஜ் இருக்குது, இந்த ரெண்டு இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜாக ஆக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா ஃபர்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மற்ற லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒன்றா செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லேசான வழி இந்த மெர்ஜ் லேயர்னு சொல்லியிருக்கு, மெர்ஜ் லேயர் கொடுத்தீங்கன்னா ரெண்டும் மெர்ஜ் ஆயிரும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் லேயர்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டும் மெர்ஜ் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த இமேஜை வந்து பெருசாக்க போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஷார்ட்கட் கீயையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பெருசாக்கலாம் இமேஜை. இப்போ நான் வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா இந்த ஆப்ஷன் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ரைட் கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து எங்க பாயிண்ட்ஸ்னு சொல்லி இப்போ உங்களோட ஷிஃப்டியை உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதில் இந்த 4 முனையில் ஏதாவது ஒரு முனையை வந்து இந்த மாதிரி நீங்கள் மேலே தூக்கணும். இந்த நடுப்புள்ளியிலலாம் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து குவாலிட்டி வந்து மாறிடும். அதனால் இந்த முனைகளில் பிடிச்சி இந்த மாதிரி இமேஜை வந்து பெருசாக்குங்க, இந்த மாதிரி பெருசாக்குங்க. அப்போ இந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து போஸ்டர் வந்து இந்த மாதிரி பெருசாகிடும். தேவையில்லை இந்த மாதிரி பெருசாக்கலாம். பெருசாக்கிக்கிட்ட பெருசாக்கி முடித்ததுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட கீபோர்டில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவும் இந்த மாதிரி அப்ளை ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட இமேஜ். சில சில ஏரியா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு இருக்குது, நீங்கள் கட் பண்ணுற நேரம் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜுக்கு வந்து சின்ன ஒரு க்ளோ எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறேன், கொஞ்சம் ரொம்ப ஒரு லுக்குக்காக.
அது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இந்த இமேஜ் கொடுக்குறதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இமேஜை வந்து இந்த இமேஜுக்கு டிரெக்டாக கொடுக்கறாது. இந்த டிரெக்ட் இந்த இமேஜ் ஃபேஸ் பண்ண அந்த லேயருக்கு தான் கொடுக்கணும். இப்போ இந்த இமேஜ் உருவாக்கின அந்த லேயர், இந்த லேயர், இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த லேயரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டப்படுது. ஸ்டைல்னு சொல்லி, அதாவது இந்த இமேஜுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ் கொடுக்கலான்றது இங்கே காட்டப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட், இதில் க்ளோ இருக்கிற ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கூட்டிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட்டை வந்து கூட்டி கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கூட்டிட்டீங்கன்னா லேஸாக அந்த மாதிரி ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் ஒன்று வரும். இந்த மாதிரி சின்ன க்ளோ எஃபெக்ட் ஒன்று வரும். இதில் வந்து ஒப்பாசிட்டி லேஸ் அப்படி குறைங்க, இந்த க்ளோ எஃபெக்டில் கொஞ்சம் லேஸாக குறையும். அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா, கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் ஒன்று இந்த இமேஜில் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு இமேஜை வந்து கட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று, சிம்பிள் எஃபெக்ட் ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கிளியராக அமைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து இன்னொரு சிவ மின்னில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களோட ஃபோட்டோ வந்து இருக்கும். இதை வந்து பிரிண்டிங் சைஸில் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். போஸ்டர் வந்து கிளியராக இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கான எடிங்கை டைப் பண்ண போகிறேன். இந்த போஸ்டருக்கான எடிங்கை அதுக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இருக்க டூல் என்னென்னா ஜூம் டூலில் இருக்கும். இப்போ ஜூம் டூலை பயன்படுத்தி டைப் பண்ண முடியாது. டைப் பண்ணணும்னா நம்ம அதுக்கான டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணுற டூல் என்ன டூல்னா டெக்ஸ்ட் டூல். இப்போ டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வச்சு நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுற நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இங்கே அதுக்கான சரியான ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் வந்து தமிழ் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து இன்சி தமிழ் ஃபாண்ட். இன்சி தமிழ் ஃபாண்ட்ஸில் நிறைய வகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய வகைகள் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபாண்ட்ஸ் தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து டைப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்து பேராக டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு வேலைக்காரன் டைப் பண்ணிவிட்டு பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் சைஸை கூட்டுறேன். இந்த சைஸுக்கு இந்த சைஸை உங்களுக்கு பார்த்து இதோட கூட்டணும்னா லேசான மாதிரி திரும்ப அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இமேஜ் எப்படி பெருசாக்குனீங்களோ அதே மாதிரி தான் டெக்ஸ்டையும் பெருசாகிக்கொள்ளலாம். இப்போ எடிட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மர் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உங்களோட இதை பெருசாக்கி விடலாம். வேலைக்காரன்னு சொல்லி பெருசாக்கிட்டு அந்த டெக்ஸ்ட் என்னென்ன நீங்கள் பேச ஆகணுமோ அந்த இடத்த நீங்கள் இந்த மாதிரிக்கு கொண்டு போய் இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எஃபெக்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரிக்கு உங்களுக்கு இமேஜ் வந்து வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும்னா டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் ஒன்று ஆட் பண்ணுறனு ஆட் பண்ணிக்கலாம். இதாக நல்லா ஸ்ட்ரோக் ஒன்று இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரிக்க ஸ்ட்ரோக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் உள்ள மாதிரி ஸ்ட்ரோக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று இதுக்கு மேலே ஃபேஸ் பண்ண போகிறேன் ஒரு லுக்குக்காக. இந்த மாதிரி இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு இமேஜ் ஒன்று நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து திரும்பியும் ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் இந்த இந்த இமேஜ் இதை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த துண்டு மட்டும்தான் வேணும் இந்த இமேஜில் வந்து. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ண போகிறேன். இந்த எனக்கு இந்த எனக்கு தேவையான இடத்த மட்டும் தான் எனக்கு வேணும். அந்த தேவையான இடத்த மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து செலெக்ஷன் டூ ஃபோட்டோஷாப்பில் இருக்க செலெக்ஷன் டூல்னு சொல்லி உங்களோட இதில் டூல் பாக்ஸில் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட செலக்ட் பண்ணி முடித்தோடனே உங்களோட மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் பண்ண ஏரியாவை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறீங்க உங்களோட ஒர்க் ஸ்பேஸில். இப்படி ஒர்க் ஸ்பேஸில் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இதை வந்து இது எங்களுக்கு தேவையில்ல, இதை வந்து நீங்கள் அழிச்சிடலாம். அழிச்சிட்டா பாருங்கள்
இந்த இமேஜ் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு மேலே பேஸ்ட் பண்ணியிருக்கனால இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியுதில்ல. அப்போ இது என்ன காரணம்னா, இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை என்ன காரணம்னா, இப்போ இந்த இமேஜ் வந்து இதுதான் இப்போ மேலே இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை இப்போ ஃபோட்டோஷாப்பில் மேலே போட போட மேலே எது ரொம்ப மேலே இருக்கோ அந்த டெக்ஸ்ட் தான் இங்கே காட்டப்படும், மற்றெல்லாம் மறப்படும். அதனால இந்த இமே இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் இந்த ஃபோட்டோ இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இருக்குது இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே, இதுதான் இந்த டெக்ஸ்ட் வந்து வேலைக்கான டெக்ஸ்ட் வந்து. இந்த டெக்ஸ்ட் தூக்கி மேலே போட்டிங்கன்னா இப்படி, இந்த டெக்ஸ்ட் தூக்கி இந்த ட்ராக் பண்ணி மேலே போட்டிங்கன்னா அப்படி, இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து மேலே வந்து இந்த டெக்ஸ்ட் வந்துடுங்க. இப்போ வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் பெருசாக்கிக்கொள்ளணும். அப்போ ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி என்ன பண்ணணும்னா, அதாவது எடிட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசாக்கி கொடுங்க. இப்படி பெருசாக்கிக்கிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகிருங்க. அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த துண்டுகளை வந்து நீங்கள் அழிச்சு விட்றணும். அப்படின்னா தான் அழகான இஃபெக்ட்டுக்கு வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த இருக்க ரேஷர் டூல், ரேஷர் டூலில் தான் ஒரு விஷயத்தை நீங்கள் அழிக்கணும்னா ஃபோட்டோஷாப்பில் பயன்படுத்த டூல் ரேஷர் டூல், இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து 100 கொடுத்துருக்காங்க. 100 வந்து நீங்கள் இது இப்போ அழிச்சிங்கன்னா வந்து அசிங்கமாக போயிடும். நீங்கள் வந்து ஒரு 30 மாதிரி கொடுத்துருக்குங்க. அதாவது வந்து ஏன் 30 மாதிரி கொடுத்து அழிக்கிறோம்னா, இது வந்து அழிச்ச மாதிரியே தெரியாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி 30 மாதிரி கொடுத்து அமைக்கிறோம். எப்படின்னா அப்படி பாருங்க, இப்போ வந்து அந்த ப்ரஷ் டைஸை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன், கொஞ்சம் கூட்டிக்கிறேன் சைஸை வந்து. இப்போ வந்து இப்படி அழிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டோட அப்படியே மர்ஜ் பண்ணி அழிப்படும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மர்ஜ் பண்ணி அழிப்படுது. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு இஃபெக்ட் வந்து கொஞ்சம் இதாகாது. இதாக அழிப்படுற நேரம் ஏதாவது பிள்ளைகள் வந்துருச்சுன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் இதாக இருக்குது அன்டூ ரேசர்னு பண்ணிங்கன்னா, இல்லைனா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் செட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது திரும்ப பேக் போகும். நீங்கள் அந்த மாதிரியே அழிச்சு கொள்ளலாம். அந்த மாதிரியே டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அப்புறம் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க டெக்ஸ்ட் வந்து. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அழகாக வடிவம் வச்சிருச்சு. நீ பார்க்குறனா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இப்போ இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் இந்த கலரில் வந்து ஏதாவது ஒரு மோடிஃபிகேஷன் பண்ணணும்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ்க்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஹியூ அண்ட் ஸ்டாட்ரேஷன் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று வருது. இதில் வந்து இந்த கலர்ஸ் ஏதாவது மாற்றிக்கணும்னா இதில் வந்து நீங்கள் இப்படி கொடுத்து ஏதாவது ஏதாவது பிரைட்னஸை குறைச்சிக்கிட்டு ஏதாவது நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரிக்கு ஏதாவது சொல்லி இப்படி மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிக்கிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கிற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இஃபெக்ட் ஒன்று வரும். இதில் இப்படி மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். மாற்றிக்கிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லுக்குக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை கலரம் இந்த வெள்ளிக்கு பதிலாக நான் மஞ்சளை அப்ளை பண்ணணும். அப்போ திரும்ப இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கலரை மாற்றின டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் ஓவலையை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி மஞ்சளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாற்றிக்கொள்வேன். மாற்றி இப்படி ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான லுக்குக்கு வரும். அந்த போஸ்டர் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி அழகான லுக்குக்கு இந்த மாதிரி போஸ்டர் செஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் இயக்கம் மோகன் ராஜான்றத. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து டெக்ஸ்ட் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு நான் வந்து டைப் பண்ண போகிறேன் இயக்கம் மோகன் ராஜான்னு சொல்லி
type பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு இங்க நான் கொண்டு வந்த டெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுக்கான டெக்ஸ்ட்களை மாத்த போறேன் டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கான இத ஹைலைட் பண்ணிட்டு இங்கنا போயிடு இந்த இதுகளை மாத்த போறேன் இப்ப கீபோர்டுல உள்ள arrow key press பண்ணிட்டு கீழ எடுக்க போறேன் இதுதான் அந்த இது ஃபான்ட் வந்து இயக்கம் வந்தது இதுக்கு வந்தான ஃபான்ட் வந்து நான் மாத்த போறேன் கீழ உள்ளான ஃபான்ட் ஹைலைட் பண்ணிட்டு மாத்த போறேன் ஃபான்ட் இந்த ஃபான்ட் இப்ப ஃபான்ட்டை மாத்திட்டேன் இப்ப வந்து இந்த ஃபான்ட்டுக்கு வந்து வந்து ரைட் ஹைலைட் பண்ணிட்டு இதுக்கான கலரை வந்து ஒரு வேற கலர் ஒன்று கொடுக்க போறேன் ஒரு ஒரு ப்ளூ மார்க்கு ஏதாவது ஒரு கலர் ஒன்று கொடுத்து விட்டேன்னா ப்ளூ இல்லைனா இது கொடுக்கலாது இது ஏற்கனவே கொடுத்துருக்கனால வேறு ஏதாவது ஒரு கலருக்கு வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம் பிளாக்கு கொடுத்துக்குவேன் கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே பண்ணிட்டு இப்போ அந்த சைஸ் கொஞ்சம் கூட இதுக்கான ஸ்பேஸை வந்து கொஞ்சம் நான் குறை கூட்டணும் இப்போ அதுக்கு வந்து இதான் அந்த டெக்ஸ்டை டைப் பண்ண டெக்ஸ்ட் டெக்ஸ்டை பேஸ் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் அடங்கியிருக்க வந்து ஆப்ஷன்லாம் அடங்கியிருக்கிறது வந்து இதில் தான் இந்த இந்த ப்ராப்பர்டிஸ்ன்ற பாரில் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 33 இதுக்கு இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து 33 கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் ஒரு 44 மாதிரி கூட்டிக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் இப்போ எனக்கு வந்து இதை டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இதை கொஞ்சம் குறைக்கணும்னா எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி குறைச்சிட்டு மூட்டோட கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா இன்டர் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மூவி போஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இஃபெக்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மூவி ஃபோர்ஸில் ஒன்று நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குங்க இதுக்கு நிறையா இஃபெக்ட்ஸ் நீங்கள் போடலாம் நான் நார்மலாக ஒரு சின்ன ஒரு மூவி ஃபோர்ஸில் எப்படி செய்யணுன்றத விஷயத்தை தான் உங்களுக்கு நான் இந்த டியூட்டரில் காட்டினேன் இப்போ அதில் வந்து இன்னொரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணுன்னா இருக்குது இது நேராக டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் இல்லைனா அவுட்டர் க்ளோ ஒன்று கொடுக்கணும்னா ஒரு அவுட்டர் க்ளோ எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வேணாட்டி விடலாம் இல்லை நீங்கள் பெஃபால் எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறானா கொடுக்கலாம் இந்த மாதிரிக்கு அதெல்லாம் வேணாம் இல்லை தேவைன்னா நீங்கள் கொடுங்க இல்லை வந்து நான் வந்து ஒரு சின்ன டப் ஷேடோ ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேன் டப் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு டப் ஷேடோ சின்ன எஃபெக்ட் ஒன்று கொடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி சின்ன ஒரு டப் ஷேடோ எஃபெக்ட் ஒன்று கொடுக்கலாம் பட் டப் ஷேடோ எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறத விட கொடுக்காமல் இருக்கனே ஒரு நல்லா இருக்குது அந்த எஃபெக்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டப் ஷேடோ ஒன்று கொடுத்து பார்ப்போம் ரைட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லுக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான லுக்கில் வந்து உங்களோட போஸ்டர் வந்து க்ரியேட் ஆகுங்க இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்